அவரை பொறுத்தவரை மத்தியில் எதிர்ப்பு மாநிலத்தில் எதிர்ப்பு என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுது கூட கூட்டணியை முடித்துக் கொண்டு கூட இருப்பவர்கள் என்ன சொல்கிறார், பாஜகவை பற்றி எதுவும் விமர்சிக்காதீர்கள், எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்கிறார். அதே போல திமுக கூட அவருக்கு எதிர்ப்பு என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு திமுக கொடுத்த அழுத்தம் கூட காரணமாக இருக்கலாம். நீ கூட்டணியை முறித்துக் கொண்டு வந்து விடு, நீ மூன்றாவது அணியாக நில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்த விடாமல் தடுத்து விடு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி 2019 நீ முதலமைச்சராக இருக்கிற போதே ஒன்று கிடைக்காம பார்த்துக்கினேன், ஒரே ஒரு தொகுதி ஓபிஎஸ் மகன் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அன்றைக்கு செய்தது போலவே இன்றைக்கும் பாஜகவுக்கும் எதுவும் கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்த வேண்டும், ஒருமுகப்படுத்தாமல் பார்த்துக்கொள்.